தென்திருப்பேரை. நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன், நானிறக்கில்லை என் தோழி மீர்கால். சிகரமணி நெடுமாட நீடு தென்திருப்பேரையில், வீட்டிருந்த மகர நெடுங்குடை காதன் மாயன். நூற்று வரை அன்று மங்க நூற்ற நிகரில், முகில்வண்ணன் நேமியான் என் நெஞ்சம் கவந்து என ஊடியானே என்று நம்மாழ்வாரின் பாடல் பெற்ற இத்திருத்தலம் திருநகரியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் சுமார் 3 மைல் தொலைவில் தென்கிழக்கு திசையில் உள்ளது. திருக்கோளூரில் இருந்தும் இவ்வூருக்கு பேருந்து வசதி உள்ளது. திருக்கோளூரிலிருந்து நடந்தும் வரலாம். ஒரு சமயம் ஸ்ரீமன் நாராயணன் திருமகளை விடுத்து பூமாதேவியிடம் அதிக ஈடுபாடு கொண்டு பூ உலகில் பூமாதேவியிடம் லைத்திருந்த வேளையில் திருமகளாகிய லட்சுமி தன்னை காண வந்த துர்வாச முனிவரிடம் தனது தனித்த நிலைமையை தெரிவித்து பூமாதேவியின் நிறமும் அழகும் தனக்கு வர வேண்டும் என்று வேண்டினார். துர்வாசர் பூமி பிராட்டியின் இருப்பிடம் அடைந்தார். துர்வாசர் வந்திருப்பதை அறிந்தும் அறியாதது போல் இருந்த பூமாதேவி எம்பெருமானின் மடியை விட்டு எழுந்திராமல் இருக்கவே கடும் சினம் கொண்ட துர்வாசர் பூமாதேவியை நோக்கி, நீ லட்சுமியின் உருவத்தை பெறுவாய் என்று சபிக்க, அது கேட்ட பூமாதேவி தனது குற்றத்தை உணர்ந்து மிகவும் வருந்திய நிலையில் தனது குற்றத்தை பொறுக்குமாறு வேண்டிக் கொண்டு, எனது கரிய நிறம் பெறும் காலம் எப்போது வரும் என்று கேட்க, தாமிரபரணியின் தென்கரையில் உள்ள கரிபதம் என்ற சேத்திரத்தில் நதியில் நீராடி தவம் புரிந்தால் உனது பழைய உருவம் சித்திக்கும் என்று கூறினார். இதன் பிறகு துர்வாச முனிவர் இவ்விவரத்தை லட்சுமியிடம் சொல்ல லட்சுமியும் ஆனந்தித்திருந்தார். துர்வாசர் கூறியபடி பூமாதேவி ஸ்ரீபேரை என்ற பெயருடன் அஷ்டாச்சர மந்திரத்தை ஜபித்து ஒரு பங்குனி மாதம் பௌர்ணமி அன்று நீராடி தர்ப்பணம் செய்ய முயற்சிக்கும் போது அந்நதியில் மீன் வடிவமுள்ள 2 குண்டலங்களைக் கண்டு அவைகளை கையில் எடுத்ததும் திருமால் பிரதட்சணமாக அம்மகர குண்டலங்களை திருமாலுக்கே உகந்தளித்தார். அதனால் எம்பெருமானுக்கும் மகர நெடுங்குடை காதர் என்ற திருநாமம் உண்டாயிற்று. அத்தீர்த்தத்திற்கும் மச்சய தீர்த்தம் என்று பெயர் உண்டானது. தேவர்கள் பூச்சொரிய அழகு திருமேனியாக விளங்கின திருமால் பூமாதேவியின் விருப்பப்படியே மகர நெடுங்குடை காதராகவே அங்கு எப்போதும் காட்சியளிக்க சம்மதித்தார். ஸ்ரீபேரை என்ற பெயரில் பூமி பிராட்டி இங்கு தவம் செய்ததால் திருப்பேரை என்றே இத்தலத்திற்கு பெயர் உண்டாயிற்று. 108 வைணவ திவ்ய தேசங்களில் சோழ நாட்டில் திருச்சிக்கு அண்மையில் திருப்பேர் நகர் என்ற திவ்ய சேத்திரம் ஒன்று இருப்பதால் இத்தலத்தை தென் திருப்பேரை என்று அழைத்தனர். இத்தலத்தின் மூலவர் மகர நெடுங்குழைக்காதன். கிழக்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோலம். தாயார் குழைக்காது வள்ளி, திருப்பேரை நாச்சியார். விமானம் பத்ர விமானம். தீர்த்தம் சுக்ர புஷ்கரணி சங்க தீர்த்தம், மச்சய தீர்த்தம். வருணன் மழைக்கு அதிபதி. நவகிரகங்களில் சுக்கிரன் மழைக்குரிய கிரகம். வருண சாபம் தீர்ந்ததால் இப்பெருமானை உகந்து சுக்கிரனும் இங்கு வந்து தவம் செய்து திருமாலின் அருள் பெற்றான் எனவும் கூறுவர். ஆழ்வார்களில் நம்மாழ்வாரால் மட்டும் 11 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள தலமாகும்.